சைதன் ஸ்ரீ சரணதப்பால் ஹரி போல் ஹரி கிருஷ்ணா. மீண்டும் உங்களுடைய மாலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஹாப்பி இந்த சத்சங்கத்தை நம்ம எல்லாத்தையும் திரும்பி மீட் பண்ணுறதுக்கு. அருமையான ஸ்லோகம் கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து கீர்த்தனத்தினுடைய இம்பார்ட்டன் பற்றியும் அதே சமயம் ஹூஇஸ் மகாத்மா பற்றியும் கிருஷ்ணா வந்து இங்கே வளர்க்குறாரு இந்த ஸ்லோகம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் சாப்டர் 9 டெக்ஸ்ட் 40 ஓகேவா. பவகீதை உமையுருவில் அத்தியாயம் 9 பதம் 14 அருமையா ஸ்லோகம். ஸோ சென்ற வாரம் விஜய கிருஷ்ணதாஸ் பிரபு அந்த ஸ்லோகத்துக்கு சொல்லியிருந்தாரு. 13 ஸ்லோகம் சொல்லியிருந்தாரு. மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதா பஜத் ஜனஞ்ச மனுஷு ஞாத்வ பூதாதீம் பூதாதி அவ்யயம். பிரிதாவின் மகனே, குழப்பம் அடையாத மகாத்மாக்களு தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரம புருஷன் பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தூண்டி விபூர்ணமாக ஈடுபட்டுள்ளனர். ஸோ 13 and 14 13, 14 இது ரெண்டுமே மகாத்மா அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அது யாரு யாரை குறிக்கின்ற வார்த்தையை வந்து பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, விளக்குகிறார். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு நான் அந்த மகாத்மாருடைய குணாதிசயங்கள் அந்த ஆச்சாரியர்களோட கதைகள் பற்றியெல்லாம் சொல்கிறேன். சததம் கீர்த்தயந்தோ மாம் ஜதாந்தஸ்ச தீர்த்தவ்ரதஹ நாமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யஹ நித்யயுக்தா உபாஷதே. எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமான என்னை வழிபடுகின்றனர். ஸோ கிருஷ்ணா வந்து இங்கே எதை பற்றி சொல்கிறாருன்னா, மகாத்மா நம்ம நார்மலி இப்போ எனக்கு முன்ன அடியெல்லாம் மகாத்மானால் எனக்கு யார் ஞாபகம் வரும்னா மகாத்மா காந்தி தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவங்கள தான் அவர் தான் வந்து மகாத்மா மகாத்மா மகாத்மாஜி மகாத்மா காந்தி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா அவர் தான் மகாத்மா. ஆனால் கிருஷ்ணர் மகாத்மானு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? மகாத்மானா என்ன பண்ணுவாங்கன்னா சததம் கீர்த்தயந்தோ. மொத ஸ்டெப்பு சததம்னா எப்போதும் ஆல்வேஸ் கீர்த்தயந்தோ கீர்த்தனம் செய்தபடி பகவானுடைய சாண்டிங் சொல்லுவாங்க மகாமந்திரா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ மகாத்மான்னு சொல்கிறப்ப மகாத்மாவா யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை மகாத்மா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் சததம் கீர்த்தயந்தோ ஆல்வேஸ் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா ஃபர்ஸ்ட். செகண்ட் யதாந்தஸ்ச தீர்த்த விரதா முழுதும் முயன்று தீர்த்த விரதா தீர்த்த விரதானா திடமான உறுதியுடன் தீர்த்த விரதா. இன் இங்கிலீஷ் வார் மாதாஜி. ஓகே குட் குட் தேங்க்யூ. ஸோ வாய் கிருஷ்ணா சே டிட்டர்மினேஷன் அப்படின்னா நம்ம செய்யக்கூட எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி என்ன ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி முயற்சின்னு ஒன்று வேணும், டிட்டர்மினேஷன் வேணும், உறுதி வேணும். அது இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்னு ஒன்று வார்த்தை வரும். சேண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பிரபு மைண்ட் இஸ் த பிரபு சம்டைம் எனக்கு வந்து மூட் அவுட் ஆயிடுது. ஸோ நான் வந்து சேண்டிங் கிவ் அப் பண்ணிட்டேன் ஐ டோன்ட் வாண்ட் பிரபு ஸோ மெனி டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சாப்பிடும் போது கூட தான் ஈ சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் யாரும் வந்து எந்த ஒரு மனசு கூட மனசு சொல்கிறேன் எக்ஸாம்பிள். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஈ வரும் ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்லுவாங்களே ஈ வந்து இப்படிலாம் பண்ணும். அந்த ஈ வர்றதுனால நம்ம ஈட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுமா? இல்லை எஸ் அது ஏதாச்சும் ஏதாவது அது சாப்பிட்டு முடிக்க தான் பார்ப்போம். இசி இதுக்கு எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் வேணும்னா என்ன மாதிரிய இது வேணாலும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணதான் பார்ப்போம். ஸோ அதேமாரி இந்த சேண்டிங் ப்ரொசீஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எத்தனை வெரி வேணால் போட்டுங்க அது வந்து நான் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட முடியாது டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏனென்றால் உங்களை இந்த 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 விஷயம் இருக்கிற சேண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்க
எஸ்கேப் ஃப்ரம் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதுதான் மெயின் நம்ம டிஃபிகல் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரொசஸ் என்பது இட்ஸ் வெரி ஈஸி ஓகேவா. நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த ப்ரொசஸ்க்குன்னா எந்த ப்ரொசஸ் நம்ம செய்யணும் அதுன்னு சொல்லிடுறோம் முதல். ஸோ முதல் அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும், அந்த உறுதி இருக்கணும் உங்களுக்கு. என்ன மாதிரி இது வந்தாலும் ஓகே I can't சொல்லக்கூடாது. I can சொல்லணும், முடியும்னு சொல்லணும். அந்த அப்போ தான் அது நம்ம விதி நம்ம வர முடியும். ஏன்னா மெட்டீரியல் மோட்டிவேஷன் கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்க, இது உங்க தான் முடியும், இது செய்யி முடியும், வெற்றி சக்ஸஸ் ஓ அப்படி பண்ணி சொல்லுவான். ஏங்க அதுக்கே அப்படி சொல்கிறப்ப ஸ்பிரிச்சுவலுக்கு நம்ம எப்படி சொல்லணும், ஆன்மீகத்துக்கு நம்ம ஒன்று எப்படி கொண்டு வரணும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நாமஸ் யந்தஸ் ச மாம் பக்தேஹா. ஸோ கிருஷ்ணா அங்கே ரெண்டு சைட்டு மாமாம் ஆத்துவார் சததா கிருத்த ஜந்தோ மாம் அங்கேயே மாம் கிருஷ்ணா தான் சொல்கிறாரு. நாமஸ் யந்தஸ் ச மாம் பக்தையா, நாமஸ் யந்தஸ் ச பந்தனை செய்தபடி பக்தையா பக்தியுடன். இந்த பக்தி என்பது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பக்தியில் என்ன இருக்கும் மெயினாக, பக்தின்னு சொன்னாலே அன்பு லவ் பிரேமா இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயம் உங்களுக்கு அது செய்கிறப்ப அது உங்களோட ஒரு இது வரும். விட்அவுட் லவ் கெனாட். ஒருத்தங்க பேட்ஸ் வளர்க்குறாங்க, கேட்டாக இருக்கட்டும், டாக்காக இருக்கட்டும், மூடைய நாயாக இருக்கட்டும், அது மேலே இருக்கிற அன்பு லவ்னால தான் அது என்ன பண்ணாலும் வீட்டிலே அது யூரினோ இல்லை எதோ அட்டகாசம் பண்ணாலும் ஓ சோ பேபி சோ க்யூட் பரல பரல யாரும் எதுவும் சொல்லாதீங்க, என்னோட செல்லத்தை யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லி அது என்ன அட்டகாசம் பண்ணாலும் அப்படி கூலாக ஹம்பலாக இருப்பாங்க. அது மேலே லவ் இருக்குனால, இதே அது மாதிரி லவ் இல்லைனா அடிக்கிற அடியில் அது ஓடி போய் அடுத்த ஏரியாவுக்கே போயிடும். புரியுதுங்களா? ஸோ அது அது ஏதாவது மாதிரி நம்ம லவ் வைக்கிறோம், அன்பு வைக்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட அது இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம். அதே லவ்வை கிருஷ்ணா கேட்குறாரு, கிவ் மீ யோர் லவ், என் மேலே அந்த அன்பு வை அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறார். அது உடைய இது பண்ணும் அந்த பக்தி என்பது எப்படின்னா நித்திய யுக்தா உபாசதி. நித்திய யுக்தானா நித்தியமான ஈடுபடுகிறான். நித்தியம் எப்பயுமே ஆல்வேஸ் நித்தியம் பாகவத சேவையா, பாகவத எப்படி நம்ம நாடு படிக்கணும் அந்த மாதிரி பகவானுடைய அந்த நாமம் என்பது மகாத்மா என்பவங்க நித்தியமா எப்போதுமே சொல்றாங்க, உபாசதி வழிபடுறாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து இங்க சிம்பிளா சொல்ற மகாத்மானா நம்ம இங்க இருக்கிற வந்து ஒரு சுதந்திரம் காந்தி கொடுத்துட்டாவோ இல்ல ஒருத்தர் நோயிலேருந்து ஒருத்தர் காப்பாத்திட்டாவோ இல்ல மேஜிக் செஞ்சு ஒருத்தனை வந்து இப்படி பண்ணோம் அவங்க மகாத்மா இல்ல. மகாத்மா மீனிங் கிருஷ்ணாவுடைய நேம்ஸ், அவருடைய எப்படி சொல்கிறாங்க, என்னென்ன எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அந்த விஷயத்த சொல்லுது. ஸோ மகாத்மாவுக்கு எக்ஸ்பிளைன் அந்த கீர்த்தனுடைய வேல்யூ என்னன்னு கிருஷ்ணன் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் கேட்க கேள்வி வரும், சரி ஓகே பிரபு. ஸோ இதை வந்து ஆனன்ய பக்தியாக பற்றி பேசு, பியோர் டியூட்டி, ஒரு தூய கிருஷ்ண வழிபாட்டு இருக்கவங்களுடைய எக்ஸ்பிளைன், அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் குவாலிட்டி எப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறாரு. ஸோ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இப்போ நான் சதார்த்தம் கீர்த்தயந்தோ கிருஷ்ணாவை எப்பயுமே நான் சொல்லணும் பிரபு, ஹவு எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் கிருஷ்ணர் வந்து அதாவது ஆச்சாரியர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு வந்து நவ பக்தின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நவ பக்தி நந்தினி மாதாஜி? நவபக்தியில் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு என்ன வரும் அது சொல்லுங்கள். ஓகே குட் மாதாஜி, குட் குட் ஓகே. நான் அந்த ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸ்ரீமத் பாகவதம் கேன்டோ 7 சாப்டர் 5 டெக்ஸ்ட் 23 சொல்லப்படுது, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தஷ்யம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம். என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு கீர்த்தனை ஒருத்தன் பண்ணுறானா, மெயின் ஒருத்தன் சேட்டிங் பண்ணுறானா. இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க சாங், உங்களுக்கு வந்து எந்த ஒரு சாங் இருக்குது பாட்டு பாடுறீங்க, எப்படி அந்த பாட்டு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிலாம் பாட்டு பாடுறீங்க. நீங்கள் ஸ்மரணம் பண்ணனால தான் கீர்த்தனம் பண்ணுறீங்க, ரைட்டா? அப்போ ஸ்மரணம் பண்ணாமல் ஒருத்தன் யார் தான் கீர்த்தனம் பண்ண முடியாது. அப்போ மகாத்மா ஸ்மரணம் பண்ணாத கீர்த்தனம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்மரணம் என்ற அந்த மொத நவ பக்தியிலே மொத ப்ரொசஸ் பக்தியோடைய கையாண்டிருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பின்பற்றிருக்காங்க. அதுதான் ஸ்மரணம். ஸ்மரணம் பண்ணாதான் நீங்கள் கீர்த்தனம் பண்ணுவீங்க.
ஸோ அப்போ எப்படி பிரபுனாக்கா அதுக்கு தான் சாது குரு வைஷ்ணவாவுடைய ஹரிகதா பகவத கதா பாகவதம் கிளாஸ் பகவத கிளாஸ் மகாமந்திராவுடைய சேண்டிங் சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் கேட்கணும். கேட்குறப்ப அது உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், தமிழ் பாட்டு, ஹிந்தி பாட்டு, மலாய் பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, சைனீஸ் பாட்டுலாம் போய் இப்படிலாம் கொரியன் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொரியன் பாட்டு என்னென்னமோ மொழி தெரியாத பாட்டுலாம் கேட்குறாங்க. ஸோ என்னதுக்கு அந்த மியூசிக்கு அந்த அந்த லிரிக்ஸு அதெல்லாம் பிடிச்சதுனால. ஆனால் அவங்களுக்கு புரியாது, அவன் ஏசுறானா திட்டுறானா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறானா எதுவுமே தெரியாது, அண்டர்ஸ்டாண்டே இல்லை. ஆனால் அது வந்து அவங்க ஹெட் ஷேக் பண்ணிக்கிட்டு அப்படியே கேட்டு அவங்க வந்து அந்த ரசிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், அந்த பாட்டோட ஈர்ப்பு. உண்மையை பார்க்க போனால் மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதோட ஈர்ப்பு வந்து அதை வந்து வர்ணிக்க முடியாது, அனுபவிக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் அனுபவிக்கிற அந்த டேஸ்ட்டுக்குல இப்போ நான் ஒரு மேங்கோ சாப்பிட்றேன், இந்த மேங்கோ நான் சாப்பிட்டுட்டு நீங்கள் கேட்குறீங்க இந்த மேங்கோ ஸ்வீட்டாக இருக்கா இல்லை பிடிக்குதா இல்லை இனிப்பாக இருக்கா பிடிக்குதா கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் இனிப்பாக இருக்குன்னு, அது நீங்கள் எப்படி உணர முடியும்? நான் அந்த சாப்பிட்டேன் அந்த இதை மலத்தை அது பாதியை வெட்டி உங்களுக்கு கொஞ்சம் நான் கொடுத்து இதாக இந்த மலை சாப்பிட்டேன் ருச்சியாக இருக்கு, நீங்கள் சாப்பிட்றப்ப தான் தெரியும். அதேமாதிரி கிருஷ்ணா மகா ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் என்பது நான் சொல்லிட்டேன், எப்படி பிரபு இருக்குது ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும் போது எப்படி இருக்கா அப்படி இருக்கா எப்படி சேண்டிங்லாம் பண்ணும்போது அப்படின்னு இல்லாமல் நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் தான் அதோட டேஸ்ட் ருச்சி தெரியும், அதுக்கு சொல்லாத வரைக்கும் தெரியாது. ஸோ கீர்த்தனம் பண்ணணும்னா நம்ம ஸ்வரணம் இருக்கணும், ஹியரிங் ப்ரொசஸ் மொதல் ஆரம்பிக்கணும். வித்தவுட் ஹியரிங் ப்ரொசஸ் கேனட் டூ கீர்த்தனம். அதுக்கு தான் நம்ம எப்பயுமே ஸ்மரணம், பகவானை பற்றி கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிறோம். இப்படி கேட்குறதுனால மட்டும்தான் நம்ம வந்து அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். எதுலேருந்து தப்பிக்க முடியும்? பேட் ஆக்டிவிட்டி அந்த பே அதே சொல்லுவாங்க தேவையில்லாத இஷ்யூஸ் கோசிப் இதுலேருந்து நம்ம தப்பிச்சு இந்த மாதிரி விஷயத்தில் வர முடியும். ஸோ மகாத்மா என்பவங்க கோசிப்பு அது இது எதுலேயுமே ஈடுபட மாட்டாங்க. ஆல்வேஸ் சாண்டிங் ஹரிகிருஷ்ண மகாமந்திரா பகவான் லீலா பகவானுடைய நாமம் அப்படியே சொல்லி சொல்லி கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மரணத்தில் வந்து யார் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பரிஷித் மகாராஜா. வாய் செவன் டேஸில் அவர் இறக்க போகிறாரு, பாஸ்டர் அவர் வந்து டாய் அவர் இறக்க போகிறாரு. ஸோ அவர் வந்து உத்து கேட்டார், காது உத்து கேட்டார், அது வெரி இம்பார்ட்டன்ட். கீர்த்தனத்தில் யாரை பார்த்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி. ஸ்மரணத்தில் பார்த்தீங்கன்னா பிரஹ்லாத மகாராஜா. வாய் பிரஹ்லாத மகாராஜா இம்பார்ட்டன்ட். பிரஹ்லாத மகாராஜா வந்து என்ன மாதிரி இறைஞ்ச கஷிப்பு அவருடைய ஃபாதர் பிரஹ்லாதர் ஃபாதர் என்ன தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் என்ன தான் இது பண்ணாலும் ஸ்மரணத்திலே வந்து அவர் வந்து அதுலேருந்து அவாய்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா அடியு கேட்டிங்கன்னா த பெஸ்ட் ப்ரொசஸ் ஸ்பிரிச்சுவலில் இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்பிரிச்சுவலில் நம்ம முன்னேறணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஈஸி ப்ரொசஸ் கீர்த்தனம், ஸ்மரணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இது பாத சிவன் அப்படி படிப்படியாக வரணும் சேப்பாய். ஸோ கீர்த்தனை வரணும்னா நீங்கள் ஸ்மரணத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்மரணத்து ஸ்மரணம் இல்லாமல் ஒருத்தனுடைய எதுவுமே நம்ம வந்து அது நம்ம வந்து அது கரெக்டாக வராது. அதுக்கு தான் நம்ம இதுமாரி பகவீத கிளாஸ் பாகவத கிளாஸ் ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் லிசன் பண்ணுங்கள், சாது குரு வசவருடைய லெக்சர் கேளுங்க, இதெல்லாம் கேட்க கேட்க தான் அந்த கீர்த்தனை பண்ணுறதுக்கு எண்ணங்கள் நம்மளுக்கு உண்டாகும். இல்லைனா அதுக்கு அப்படியே நம்மளுக்கு அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அப்படியே அந்த டர்த்தியாக நம்ம அந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே அந்த மெட்டீரியலோடய எஜிட்டட் ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த அந்த கான்சன்ட்ரேட் வராது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் கீர்த்தனை பண்ணுறதுக்கு ஸ்மரணத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நவ பக்தியில் அது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ். அது நீங்கள் அது கேட்க ஆரம்பிக்கலாம் கீர்த்தனை எப்படி பண்ணுவோம். ஏன்னா ஒருத்த கேட்கும் ப்ரொசஸில் தான் அவன் வந்து ஒரு டாப் மோஸ்ட்க்கு வரான். ஓகே, ஸோ வித்தவுட் அது இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாமே சரி, அதாவது கேட்கும் ஒரு திறனால தான் எல்லாருமே வராங்க, எல்லாமே ஒரு டோமஸ்க்கு வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டாக்ஸி டிரைவர் ஜோஷ்டோட ஒரு வாட்டி நான் மீட் பண்ணேன், ஏதோ ஒரு சம்பவத்துக்குள்ள அவர் ஜோஷ்ட் மீட் பண்ணேன். அவருக்கு வந்து எழுத படிக்கல, அவர் வந்து அப்போ அந்த ஒரு சீசனில் அந்த ஐ திங்க் சினிமா மாத்தஞ்செல்லாம் தெரியும் போல, அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி. இப்போ வந்து பிடிடிக்கால பிடிடிக்க உடனே பிஎம்ஆர் பிஎம்ஆருக்கு உடனே எஸ்ஆர்பின்னு வாங்க. எஸ்ஆர்பியில் அவர் ஃபெயில் பண்ணிட்டார். முன்னெல்லாம் வந்து எஸ்ஆர்பி ஃபெயில் பண்ணிட்டா எஸ்பிஎம் செய்ய முடியாது. ஸோ அவர் வந்து எஸ்ஆர்பியில் ஃபெயில் பண்ணிட்டதால அவர் வந்து என்ன தெரியாமல் இப்படி டாக்ஸி டிரைவராக அப்படி போயிட்டார். அவருக்கு இன்னும் அவர் எஜுகேஷன் எடுத்து அப்கிரேட் பண்ணலாம்.
ஸோ அவர் வந்து அப்படியே கவலையில் இல்லாமல் அப்படியே டாக்ஸி பண்ணி ஜோஷ் டவுனில் தான் தெரியாதா ஃபாரினர் நிறைய வருவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து அவருக்கு எழுத படிக்கும் தெரியாது, அவருக்கு என்ன ஃபெயில் ஆச்சு இதே தான் டாக்ஸி வச்சு ஓடிக்கிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து அப்போ உள்ள சூழ்நிலைக்கு தமிழ் மலாய் தவிர மித்த எந்த லாங்குவேஜ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஃப்ரான்ஸ் இட்டாலி ஜெர்மன் எதுவுமே தெரியாது அவருக்கு. ஆனால் அந்த டாக்ஸி டிரைவர் செஞ்சுக்கிட்டு வர்ற கஸ்டமர்கிட்டேருந்து பேசி 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 மல்டி லாங்குவேஜ் பேச கற்றுக்கிட்டார். இப்போ நான் ஒரு வாட்டி நான் கேட்டேன், எப்படிங்க வந்தால் ஒரு சைனீஸ் கிட்ட வந்து அங்கே பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஒக்கீல பேசுவாங்க, என்னங்க இந்த மாதிரி ஒக்கீலாம் பேசுறீங்க, இல்லை நான் வந்து பேச்சு மட்டும் எனக்கு படிக்க தெரியாது அவ்வளோயும் இந்த மாதிரி பேச்சு மெண்டரின் பேசுவார், அப்புறம் ஒரு ஃப்ரான்ஸ் பேசுகிறாரு, அப்புறம் தாய்லாண்ட் மொழி பேசுகிறாரு, இந்தோனேஷியா ஜாவோ என்னென்னமோ மொழி சொன்னார், எனக்கு மண்டியை சுற்றிடுச்சு. இப்போ தான் சொன்னேன், இப்போ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா நான் ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சைனா கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சைனா காரவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஈஸியாக இல்லாததுக்காக, ஏன்னா சைனாலேருந்து வந்த கம்பெனிக்கு சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதனால நான் சைனா இன் மெண்டரின் கற்றுக்கிட்டிருந்தேன். அது கற்றுக்க அது நான் பாடு கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் எடுத்து அதெல்லாம் வந்து பெண்ணின் எழுதி என்னென்னமோ பண்ணேன், அது வரல. ஏன்னா அது நம்ம கேட்காதனால ப்ரொசஸ் சரியாக ஏதோ வந்தாலும் படிக்கும். ஆனால் அவர் அந்த கேட்கும் திறனை வச்சு அதெல்லாம் கற்றுக்கிட்டாரு. அப்போ அந்த கேட்கும் திறன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ஸ்மரணம் இம்பார்ட்டன்ட். ஸ்மரணம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கீர்த்தனம் தானாக வந்துடும், கீர்த்தனம் தானாக வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப நவபக்தியில் ஸ்மரணம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்டெப் கீர்த்தனம், அதுக்கப்புறம் தான் அந்த கீர்த்தன ப்ரொசஸே வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம வந்து சததம் கீர்த்தயந்தோ மகாத்மாவுடைய அந்த குவாலிட்டி நம்மளுக்கு வரணும்னா நம்ம ஸ்மரணத்தில் இல்லைன்னா கீர்த்தனம் வராது. இப்போ ஸ்மரணம் ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அப்போ தான் அந்த கீர்த்தனத்துக்கே நம்ம வரும். ஸோ அதனால தான் வந்து ஆச்சாரம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்மரணம் என்பது அந்த ப்ரொசஸை நம்மளுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சைத்தன்யா மகாபிரபு காலத்தில் வந்து சைத்தன்யா மகாபிரபு விட்டுட்டு போன அந்த சிஷாக்கிட்டத்தில் மூணாவது பார்த்தீங்கன்னா, திருநாள் அபிஷுனிச்சேனா தரோர் அபிஷேஷுனா அமானினா மாரதன் கீர்த்தனையா சதாஹரி. ஸோ பகவானுடைய அந்த அந்த நாமத்தை மகாமந்திர மந்திரத்தை எப்படி சேன் பண்ணணும், ஹவு டு கீர்த்தன், சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லிக்காரு, பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கும் ஒருவர் மிகவும் பணிவான மனிதர்கள் இருக்க வேண்டும், பணிவாக இருக்கணும், ஹம்பலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தெருவில் உள்ள பிள்ளை விட பணிவாகவும் இருக்கணும், பணிவு இருக்கணும், பணிவான மனிதர்கள் இருக்க வேண்டும், தெருவில் உள்ள பிள்ளை விட பணிவாகவும், மரத்தை விட பொறுமையாக இருக்கணும். மரத்தை நம்ம போய் கட் பண்ணால் மரம் எதை ஏசி தான் நம்ம அடிக்க தான் இல்லையா, அதுமாரி ரொம்ப ஹம்பலாக டொலரன்ஸாக அம்முது அப்படி ஒரு எது இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கணும். எந்த மரியாதையும் எதிர்பார்க்காமல் யாருக்கிட்டையும் ஓ நான் சேண்டிங் பண்ணுறேன் இவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க, நான் டெம்பிளுக்கு போகிறேன் இவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க, எனக்கு ஹரிகிருஷ்ணா கூட சொல்ல மாட்றாங்க, நான் போகவே மாட்டேன். நோ, நம்ம யார்கிட்டையும் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வேலை என்ன போகணுமா, பகவானை பார்த்தோமா தரிசனம் பெற்றோமா, அவர்கிட்டக்கும் நம்மளுக்கும் டீல் பண்ணிவிட்டு நம்மனால முடிஞ்ச வரைக்கும் என்ன சேவை செய்யமோ செஞ்சுட்டு வந்தேன் தவிர, மித்தபடி இவங்க அவங்க இது தரல எனக்கு ரெஸ்பெக்ட் தரல அதெல்லாம் ப்ராவுட்டு எனக்கு இதாச்சு நோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது பிறருக்கு எல்லா மரியாதையும் கொடுக்க தயாராக வேண்டும், மித்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் நம்மளோட கடமை. இத்தக மனோபவத்தில் ஒருவர் ஹரியின் திருநாமத்தை இடவாமல் கீர்த்தனை செய்ய முடியும். ஸோ ஒருத்தன் கீர்த்தனையா சதா ஹரின்னு சொல்கிறப்ப அவன் எந்த நிலைமையில் இருப்பான், அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹரிதாஸ் டாக்கூர். சில ஹரிதாஸ் டாக்கூர் ஒரு இஸ்லாத்திய முஸ்லீமாக இருந்தாலும் அவர் ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்துடைய அந்த சைத்தன்ய மகாபுரு கருணையால் அவர் அந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்தை பிடிச்சி அவர் வந்து முன்னேறினார். எல்லாரும் சொல்கிறாங்க, பிரபு ஐ வாண்ட் டு கோ டு டெம்பிள், பிரபு பிக் டெம்பிள் லைக் ஐ வாண்ட் டு விசிட் ஜெகநாத் பூரி, ஒரிஷாவில் ஜெகநாத் பூரி விசிட் பண்ணோம், தமிழ்நாடு திருச்சி ரங்கநாதர், கேரளா குருவாயப்போ, திருப்பதி ஆந்திரா என்ன சொல்லுவாங்க திருப்பதி பாலாஜி ஆந்திரா, அப்புறம் வந்து மாயாப்பூர் விருந்தாவன், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், இப்படி இப்படி இங்கே சச்சி கோபால், கீர் கீர் சோர் கோபிநாத், இப்படி எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பகவான் நீலி பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் நான் விசிட் பண்ணோம், யாத்திரா பண்ணணும், தாராளமாக போகலாம், அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். பட் இப்போ என்ன மாதிரி இப்போ அடியெல்லாம் அந்த இடையில யாத்திரா போயிட்டு வந்தேன், ஆந்திரா பிரதேஷ் திருப்பதியாக இருக்கட்டும், காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அத்திவரதராக இருக்கட்டும், அப்புறம் கும்பகோணம் ஒப்பிலாப்பனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து திருச்சி ரங்கநாதராக இருக்கட்டும், இப்படி ரொம்ப வெரி வெரி ஃபேமஸ் டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உட்காந்து அமர்ந்து பகவானைய தரிசிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்.
போனா சீக்கிரம் வெளியாவுங்க சீக்கிரம் வெளியாவுங்க போதும் போதும் வல்லவங்க அடுத்த அடைய விடுங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் அடியிருந்து அதை அனுபவிச்சுட்டேன். அப்போதான் யோசிச்சு பார்த்தேன் எந்த விஷயமே நம்ம ஒருத்தவங்க சொல்லுவாங்க பிரபு ரொம்ப அழைச்சிரு பிரபு நீ நம்மளும் போய் பார்ப்போம் அவர் பார்த்துட்டு நம்ம பார்க்கலையே அப்போ நம்ம அதை பார்த்துட்டு வந்துடும் நம்ம அனுபவிக்கிறோம்ல அப்போ யோசிப்பேன் என்ன மாரிய ஆளுங்களுக்கு ராதா கோபாலஜியும் பார்த்துக்கிட்டு அமைதியாக சேண்டிங் பண்ணாலே போதும். இங்கே யார் இப்போ நான் இருக்கேன் இங்கே 24 hours சேண்டிங் உட்காந்து பகவானை பார்த்தாலும் ராதாச்சுவன் தாஸ் பிரபுவோ இல்லை விஜயகிருஷ்ண பிரபுவோ என்னை வரட்டடி மாட்டாங்க ஹை போ போ மணியாச்சு போ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எப்பயும் பார்க்கலாம். அப்படியே இல்லையாட்டியும் வீட்டில் உட்காந்து ராதா கோபாலஜி ஃபோட்டோ வச்சு நான் பார்க்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன மாதிரி ஆளுகளுக்கு கிருஷ்ணா கான்சியஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் ஐ அசெப்ட். ஏன்னா மித்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்களா அப்போ தான் தெரியுது பகவானை தரிசிக்க போகும்போது தள்ளி விட்டுருவாங்க. திருப்பதியில் ஆந்திர பிரதேச திருப்பதி பாலாஜி வெங்கட ரமணா கோவிந்தா என்ன சொல்லுவாங்க வெங்கடேஸ்வரா இப்படிலாம் வெங்கடாச்சலர் இப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் வந்து பகவான் வந்து சாட்சாத் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா சம்பாதிக்கிறாரு. நல்லா கேளுங்க கிருஷ்ணர் தான் திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாரு. என்ன ஒர்க் பண்ணுறாருன்னா நம்ம போய் காசு அவர் வேலை செய்கிறது நம்ம காசு கொடுக்குறோம். திருச்சி ரங்கநாதர் தமிழ்நாடு திருச்சி ரங்கநாதரில் தூங்குறாரு. ஒரிஷா ஜெகநாத் பூரியில் சாப்பிட்றாரு. பிருந்தாவனத்தில் டான்ஸ் பண்ணுறாரு. பத்ரிநாத்தில் குளிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பிரசித்த டெம்பிள் பிக் பிக் டெம்பிள் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கிருஷ்ணாவுடைய லீலா. அவர் அங்கே அது இப்படி சிறையாரு இங்கே இப்படி சிறையாரு. ஸோ நம்ம வந்து போகிறோம் வரோம் விசிட் பண்ணுறோம் யாத்திரா பண்ணுறோம் தரிசனம் பண்ணுறோம். பட் இந்த கிருஷ்ணா கான்சியஸ் மாரி வராது. பகவான நாமத்தை சொல்லி பார்க்க கண் சிமெண்ட்ற நேரத்தை தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் அந்த நிலைமை இருக்குது அந்த மக்கள் கிராவுடுட்டு அப்படி இருக்கு. ஸோ ஹரிதாஸ் டாக்கூர்லாம் ஜெகநாத் பூரிக்குள்ளே போனாரா இல்லையே அவர் ஒரு முஸ்லீம்னால ஜெகநாத் பூரி இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு வெள்ளக்காரங்களும் சரி இந்து தவிர்த்த யாருமே அலர்ட் பண்ண மாட்டாங்க ஜெகநாத் பூரிக்குள்ள. அப்போ அவங்களாம் எப்படி மோட்சம் கிடைக்காதா முக்தி கிடைக்காதா சிந்தனை பண்ணி பாருங்கள். ஒருத்தங்க ஜெகநாத் பூரி கொள்ளையோ பெரிய பெரிய தாம்குள்ள கோயிலுக்குள்ள போய் உட்காந்து போனவங்க தான் கீர்த்தனை கிடைக்குமா? எத்தனையோ பேர் இந்துன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கலையே. ஆனால் எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரே வாய்ப்பு சததம் கீர்த்தயத்தோ ஆல்வேஸ் கேன் சேண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த சேண்டிங் மகாமந்திரம் யார் வேணால் சொல்லலாம் எப்போ வேணால் சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. ரொம்ப குளிச்சுக்க இல்லை தேவையில்ல குளிக்காமல் கூட சொல்லலாம் நீங்கள். ஆ பட் நம்ம எப்பவுமே சாண்டி பண்ணி சொல்லி ப்ளீஸ் குளிச்சுட்டு அழகாக உட்காந்துட்டு பகவானுக்கு மரியாதைக்காக அந்த மோகம் பண்ணுறதுக்கு அப்படிலாம் செய்வோம். பட் எனக்கு குளிக்காமல் கூட சொல்லலாம் அந்த ரூல்ஸ் இல்லை. ஐ சே நான் உண்மையை சொல்கிறேன் உண்மைதான். நீங்கள் எங்கே வேணால் உட்காந்து பண்ணலாம். பக்கத்தில் இடாமன் இருக்கா அது இது இங்கே இடாமன்னுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த குப்பாடு ரப்பீஷ் இடத்துல இருக்கா அங்கே கூட உட்காந்து பண்ணலாம். பட் நீங்கள் உட்காந்து பண்ண முடியுமா? அதான் இதில் அங்கே ஸ்மெயில் வர்றதுக்கு ஐயோ இதை தாங்க முடியலையே பகவானே ஓடினு ஓடிடுவீங்க அந்த ஸ்மெயிலுக்கு. இது சொல்கிறேன் அது அந்த ஒரு இது இல்லை. பட் ஒரு கட்டுப்பாடு இல்லை இப்படி தான் இங்கே தான் அப்படி தான் செய்யணும் அந்த இது அந்த என்ன சொல்லுவாங்க அந்த தியானம் பண்ணுற மாரி அந்த மாதிரி மூச்சு இழுத்து கையை வச்சு ஒரு கை அப்படிலாம் எதுவுமே இல்லை ரிலாக்ஸாக பண்ணலாம். ஸோ என்னைய கேட்டால் இந்த பகவான நாமத்தை சொல்லி ஒரே இடத்துல உட்காந்து துளசி மடத்துக்கு முன்னே உட்காந்து இல்லை பகவான் படத்தை பார்த்துட்டு சொன்னாலே போதும். பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போகணும்னு அவசியம்னு இல்லை போகலாம். வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க அவ்வளோதான். அடியேன் வாய்ப்பு கிடச்சிச்சு ஒரு 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 சூழ்நிலை உருவானுச்சு அந்த சூழ்நிலை பயன்படுத்தி நான் போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான். அந்த சூழ்நிலை உருவாகலன்னா நானும் போயிருக்க முடியாது நானும் போயிருக்க மாட்டேன். அப்படியே இந்த பகவான் இதை படத்தில் பார்த்துட்டு இப்படி தான் இருந்திருப்பேன் ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு இப்படி தான் இருந்திருப்பேன். பட் போனதுனால தான் அது நம்மளுக்கு அந்த ஒரு அனுபவம் கிடச்சிச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்னை கேட்டால் எனக்கு சிறந்த இது பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்தத்துக்கு இப்போ எப்பவுமே கேன் சேண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். வாய் சிம்பிள் வெரி சிம்பிள். என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது? ஒரு வேதத்தை படிக்கிறதுக்குன்னா அவன் ஒரு பிராமணனாக இருக்கணும். விமன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சில விமன் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தால் டெம்பிள் உள்ள எல்லாம் பண்ண மாட்டாங்க. சில சில அந்த இதெல்லாம் இருக்குது. பட் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் யார் வேணால் எப்போ வேணால் சொல்லலாம்.
ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லை அதுக்கு. இவங்க இப்படி தான் சொல்லணும், இவங்க இப்படி தான் சொல்லணுங்க. உட்காந்துக்கிட்டு சொல்லலாம், நடந்துக்கிட்டு சொல்லலாம், பகவான் பார்த்துட்டு சொல்லலாம். அது அந்த வந்து அது வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் போச்சு. அதனால் எல்லாம் ஈஸி, யார் வேணால் எடுத்து சொல்லலாம். கேட்டு படிக்க தெரிஞ்சாதான் சொல்லணும் இல்லை, சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் சொல்லணும் இல்லை, யார் வேணால் சொல்லலாம், வெரி ஈஸி. ஸோ மகாத்மா சத்தத்தம் கீர்த்தயந்தோ. ஸோ மகாத்மா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க சத்தத்தம் கீர்த்தயந்தோ, ஆல்வேஸ் சாண்டிங் ஹரிகிருஷ்ண மகாமந்திரா. எப்படி இருப்பாங்க, தீர்த்த விரதாக எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து அந்த கரெக்டாக செஞ்சுட்டு வருவாங்க. ஏகாதசி எடுப்பாங்க, சதுர்மாசம் வரக்கூடிய அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ், கிரீன் வெஜிடபிள் சாப்பிடக்கூடாதா ஓகே, யோகர்ட் சாப்பிடக்கூடாதா 1 month ஓகே, மில்க் சாப்பிடக்கூடாதா ஓகே, அப்புறம் வந்து உராட்டால் அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து உளுந்து, உளுந்து சாப்பிடக்கூடாதா ஓகே, அதெல்லாம் உச்சு உளுந்து சாப்பிடாம இருந்தால் என்ன வருது, இது தப்பால் சாப்பிட அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் போகணும், கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க மகாத்மா. ஸோ கிருஷ்ணர் இது சொல்கிறாரு, நித்திய யுக்த உபாஷதி, எப்பவுமே என் வழிபாட்டில் வந்து நித்தியமாக ஈடுபடுவான். இது வந்துருச்சு, தடை வந்துருச்சு, எனக்கு இது தூக்க பத்தலை, நான் இந்த ஜபம் பண்ணாமல் போவேன், நான் முடியாது, நான் ஜபத்துக்கு போட்டுருவேன், அது பண்ணலை, இது எனக்கு பிரச்சனையாச்சு, இந்த தூக்கி எதுவுமே இல்லை. எப்பயுமே ஹரிதாஸ் டாக்கூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவர் ஃபேமஸ் ஆகிட்டதுனால அங்கே வந்து ப்ரொஸ்டிடியூட் வேசியை அனுப்பி ஹரிதாஸ் டாக்கூரோட சாண்டிங்கே கெடுக்க பார்த்தாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து டிஸ்டர்ப் ஆகினாரா, இல்லை. அப்படிப்பட்ட ப்ரொஸ்டிடியூட், அந்த ப்ரொஸ்டிடியூட்டுக்கே ஒரு நல்ல ஒரு முக்தியை, ஒரு நல்ல ஒரு பக்தியை அவர் கொடுத்தாரு. ப்ரொஸ்டிடியூட் இந்த மாதிரி கண்டினியூ, அதே சிம்பிள் ஆக்டிவிட்டி தானே, ஒரு ப்ரொஸ்டிடியூட் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அது சிம்பிள் ஆக்டிவிட்டி. அது இறந்த பிறகு அந்த அந்த ஆத்மா வந்து நரகத்தில் போய் இன்னொரு அதே போட எடுத்து அதுக்குண்டான கருட புராணத்தை சொல்லப்பட்ட என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அது கொடுக்க போகிறோம். அந்த ஒரு அபாயத்துலேருந்து டேஞ்சர்லேருந்து ஸ்ரீ ஹரிதாஸ் டாக்கூர் அந்த புரஸ்தித்திற்கு ஒரு வழி கொடுத்தாரு, சததம் அதாவது அந்த மகாமந்திரத்தை கொடுத்து அவங்கள மாற்றினாங்க. இதே மித்தது சனாதனம் சொல்லக்கூடிய பிராமணங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கள செய் பேசி அவளா இப்படியே போட்டும் சே நீ பாதாவில் தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு சாபதான் விடுவாங்க தவிர அந்த ஒரு அந்த சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. புரியுதான் சொல்கிறது. ஆனால் சில அதிர்ஷ்டாக்கள் என்ன பண்ணார், அந்த வேசி வலையில் ஆட்டுறாங்க, கொலுசு ஆட்டுறாங்க, உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கும்னு கேட்குறாங்க, ஓ என் கூட ஹாப்பியாக இருக்கணுமா, ஓகே வெயிட்டா, ஐ நாட் ஃபினிஷ் அப்படி சொல்லி சொல்லி அந்த மகாமந்திரம் சொல்ல கேட்குறாங்க. அது அந்த ப்ரொஸ்டிடியூட் கேட்குறாங்க காது கொடுத்து, எப்படி சொல்கிறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி 300,000 ரவுண்ட் அந்த சண்டிங் மந்திரா கேட்டால் அது தூய பக்தர்கள் அனன்ய பக்தா பியோர் டேவிட்டி சொல்கிறப்ப அது கேட்டால் என்னாமறிய ஜீவாத்மாவாக இருந்தாலும் புரிஃபை ஆவாங்க. இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ரீ ஹரிதாஸ் டாக்கூர். என்ன மாதிரி டிஸ்டர்ப் வந்தாலும் அவன் வந்து இதே வேற ஆள் ஒரு சாதாரண ஒரு மகாமந்திரத்தை விளையாட்டுத்தனமாக ஒரு ஃபாலோ இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாமல் விளையாட்டு தான் வந்தால் அந்த அப்படிப்பட்ட புரஸ்தித்திட்டுக்கு ஃபால்டவுன் ஆகிருப்பாங்க, ஃபால்டவுன் ஆகிருப்பாங்க. நம்ம எத்தனையோ சரித்திரம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்கிற மகாத்மான்னு சொல்கிறவங்க என்ன மாதிரி விஷயம் வந்தாலும் அது வந்து டக்குன்னு கீவா பண்ணிட்டு போக மாட்டாங்க, கரெக்டாக பகவானுக்கு என்ன செய்யணுமோ செட்டுக்குவாங்க. இப்போமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா கிருஷ்ணா கான்சியஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. வாய் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரம் நவபக்தி இது ஸ்மரணம் கீர்த்தனம், ஸ்மரணம் என் கீர்த்தனம், அப்புறம் ஸ்மரணம் வருது. இப்படியே இப்படியே இந்த மாதிரி ப்ரொசஸ் வந்து எனக்கு கேட்டால் வெரி ஈஸி. ஸோ ஒருத்தன் கேட்குறான் அப்புறம் சொல்கிறான் பகவானை நினைக்கிறது, இது வந்து எனக்கு கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் வேணால் பண்ணலாம், பணக்காரன் பணக்காரன் இல்லாதவன் படித்தவன் படிக்காதவன், இது வந்து இந்த வேறுபாடு தேவையில்லை, இது இந்த டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை பகவானை அடையணும், யாரை வேணால் செய்யலாம். எப்படி அதாவது அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் ஓவர்சீஸ் பறக்கிறதுக்கு ஓவர்சீஸ் போயிட்டு வர்றதுக்கு மாஸ் தான் இருந்துச்சு, மாஸ் அப்போ இருக்குல்ல ஃப்ளைட்டு. இப்போ எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நார்மல் பீப்புள் காமன் பீப்புள் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து யாரும்
ஓவர்சீஸ் போக மாட்டாங்க. இந்த ஏஏசியான்னு ஒரு ஃப்ளைட் வந்துச்சு, எவ்ரி ஒன் கேன் ஃப்ளை. அவன் கேட்டால் எங்கே போய், நான் அப்போ தான் பாலி போயிட்டு வந்தேன், நான் அப்போ தான் பேங்காக் போயிட்டு வந்தேன், நான் இப்போ தான் ஃபிலிப்பீன் போய் மணிலா போயிட்டு வந்தேன், நான் இப்போ தான் சிட்னி போயிட்டு வந்தேன், பர்த் போயிட்டு வந்தேன், ஆஸ்திரேலியா டுடே, ஆ இங்கே போயிட்டு வந்தியா, அங்கே போயிட்டு வந்தியா, சீப்பஸ்ட் ப்ரைஸில் போட்டு பர, எவ்ரி ஒன் கேன் ஃப்ளை. அந்த மாதிரி பகவான் வந்து இங்கே எவ்ரி ஒன் கேன் சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா என்ற சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. எவ்ரி ஒன் கேன் சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாந்திரா, வாய் கேன் வாட், என்ன வந்துட போகுது நம்ம அந்த மகாமந்திரம் சொல்கிறதுக்கு, இதுவா உங்களுக்கு வேணுமா வேணாமா, நம்ம இதில் தான் இருக்கு. ஐ கிவ் ஃப்ரீ. ஸோ எந்த ஒரு விஷயமே ஃப்ரீயாக கிடைச்சா நம்ம வந்து நம்மளோட இது வந்து காமன் பீப்புளோட வந்து என்ன, ஃப்ரீ மந்திரம் தான், வேலி இல்லாத மந்திரமாக இருக்கும். இதே வேலி போட்டால் 10,000 மந்த்ரா ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து 100,000 மந்த்ரா ஒன்று இருக்குது, 1,000,000 மந்த்ரா இருக்குது. இப்படிலாம் வேலி ஏற்றி போனால் என்ன ஆகும், அப்போ அந்த மந்த்ரா என்னமோ சக்தி பவர் இருக்கு, பவர். ஸோ மக்களுடைய அறியாமை, இக்னோரன்ஸ். ஸோ பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஸ்பிரிச்சுவல் வாதிங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சாஸ்திரா சேன்ஸ் வெரி சிம்பிள், சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ ஹரிதாஸ் டாக்கூர் மாரி ஒரு அருமையான பக்தர் உதாரணமாக காட்டிகிட்டு போயிருக்காரு. என்ன மாதிரி சொல்லியிருந்தாலும் நான் பகவான் மந்திரத்தில் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு, எப்படி வீக் பேஜ் சிரதாதோடு சொல்லணும், விட்அவுட் சிரதா கெனோட். சாண்டிங் மகாமந்திரம் பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட் அஜிட் ஆகுது, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, மனம் சஞ்சலாகுதுன்னா பகவான் படத்தை பார்த்து சொல்லலாம், பகவான் நேரடியாக ஆல்ட்ருந்தால் ஆல்ட்ரு பார்த்து சொல்லலாம். பகவான் படத்து பார்த்துக்கிட்டே சொல்கிறப்ப அவருடைய அந்த கண்ணு நம்ம வந்து அது நோக்கி போகுது, மனத்துக்கு அது இதாகும். ஒரு சாண்டிங் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு லீலா படிச்சுட்டு நீங்கள் சாண்டிங் பண்ணலாம், அந்த சாண்டிங் அந்த லீலா வந்து உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும், சம்திங் ஏதாச்சும் நீங்கள் செய்யலாம். ஒரு சாண்டிங் பண்ணுறதுக்கு முன்னே பவகீதா நீங்கள் படிக்கலாம், பவகீதா படிச்சுட்டு அப்புறம் சாண்டிங் பண்ணுங்கள், அந்த பவகீதா ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் வரும். சாண்டிங் பண்ணுறது பாகவதம் படிச்சுட்டு சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு லெக்சரர் கேட்டுட்டு அப்புறம் சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி ஆனால் ரெண்டும் ஒன்றா செய்யக்கூடாது. லெக்சரர் பார்த்துக்கிட்டே ஹரிகிருஷ்ணா 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 ஹரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. சாண்டிங் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டுலாம் செய்யக்கூடாது. சாண்டிங்னா சாண்டிங், சாண்டிங் அதாவது ஜபம் பண்ணுறப்ப அது ப்ரொசீஜர் இருக்கணும். ஜபம் பண்ணுறது படிச்சுக்கிட்டு, ஜபம் பண்ணுறது டிவி பார்த்துக்கிட்டு, அந்த ஜபம் பண்ணி அதெல்லாம் செய்யணும். ஸோ அந்த பாகவதம் படிச்சுட்டோ இல்லை பகவத்கீதா படிச்சுட்டோ லெக்சர் கேட்டுட்டோ அதுக்கப்புறம் நம்ம ஜபம் செய்கிறப்ப நம்மளுக்கு அந்த கரெக்டான அந்த சூழ்நிலை கொண்டு போகணும். அதுதான் கரெக்ட் ரைட் வே பொசிஷன், சரியா? ஸோ இன்னொரு உதாரணம் என்னென்னா, இன்றைக்கி ஸ்ரீ கோவிந்தா கோஷ், கோவிந்தா கோஷ் நம்ம பேருக்கு தெரியுமா தெரியல. இது சைத்தன்ய மகாபிரபுல காலத்தில் நடந்த ஒரு லீலை, சைத்தன்ய மகாபிரபுல நடந்த லீலை. ஸ்ரீ கோவிந்தா கோஷோடைய டிசேப்பரன்ஸ்கி அவர் ஏன் இது சொல்றனா, இவரும் இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்ந்தார். சததம் கீர்த்தயந்தோ ஹரிதாஸ் டாகூர் எப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன டிஸ்டர்ப் வந்தாலும் சாந்தன் மகாமந்திர சொன்னார், அந்த மாதிரி ஸ்ரீ கோவிந்தா கோஷும் வந்து அருமையான ஒரு பக்தர். வெஸ்ட் பெங்கால் நவதீப்ல கத்வா இருக்குல்ல, கத்வா கிட்ட தான் சைத்தன்ய மகாபிரபு சன்னேசமும் எடுத்தார். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த கத்வாக்குள்ள ஆக்ரா தீப் என்ற வில்லேஜ் கிராமத்தில் வந்து த்ரீ பிரதர்ஸ், மாதவா கோஷ், வாசுதேவா கோஷ், கோவிந்தா கோஷ், இந்த மூணு பேரும் அண்ணன் பிரதர்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த இடத்துல வந்து வாழ்ந்து வந்தாங்க, அந்த இடத்துல பிறந்து வாழ்ந்து வந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கத்தில் வர்றப்ப அவங்க ரொம்ப இதாகிட்டாங்க. இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா கீர்த்தம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படிலாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. நாம சங்கீதம் இப்போ இங்கே நாம சங்கீர்த்தனம் பார்க்குறது நம்ம ரொம்ப குறவில்ல. ஏதோ நம்ம கோபாலகிருஷ்ண அம்மா தான் எப்பயாச்சும் மார்கழி மாதம் தாமோதர மாதம் இந்த மாதிரி பஜன் பண்ணுவோம், நாமசங்கீர்த்தம் பண்ணுவோம், பல்லாக் தூக்குவோம், அப்போ நம்ம அந்த நாமசங்கீர்த்தம் பார்க்கலாம். ஆனால் வெஸ்ட் பெங்கால் அப்படி இல்லை, டெய்லி நாம சங்கீர்த்தனம், ஈவினிங் ஏற்றாலே நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு மிருதகம் வச்சு அவங்க வந்து சண்டி அந்த நாமசங்கீர்த்தம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுவும் டான்ஸ் ஆடுவாங்க, ஹரிபோல் ஹரிபோல் ஹரி 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 அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இவங்க பாட அப்படி ஒரு கீர்த்தனம், அருமையாக கீர்த்தனம் பண்ணுவார். முக்கியமாக கோவிந்தா கோஷ், ஸ்ரீ கோவிந்தா கோஷ் அவ்வளோ ஒரு கீர்த்தம் பண்ணுவார்.
ஸோ கோவிந்தா கோஷ் வந்து நல்லா சாது சங்கம் கிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு சக்ஷி கிருஷ்ணரே அவருடைய சாது சங்கம் வச்சு அவர் ரொம்ப பிடிச்சி போய் இதாகிட்டோன்னே சைத்தன்யா மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டார்ல கர்பாவில் சன்னியாசி எடுத்தோன்னே அப்போ எல்லாமே சைத்தன்யா மகாபிரபு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாங்க. சைத்தன்யா மகாபிரபு சன்னி எடுத்துட்டு அப்புறம் ஜெகநாத்பூரியில் வாழ்ந்தார். ஜெகநாத்பூரியில் வாழ்கிறப்ப அப்போ அந்த மாதவா கோஷ் வாசுதேவா கோஷ் கோவிந்தா கோஷ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அப்புறம் நித்யானந்த பிரபுவும் சேர்ந்து சைத்தன்யா மகாபிரபுட்ட இருக்கிறப்ப சைத்தன்யா மகாபிரபு சொன்னார், மாதவா கோஷ் வாசுதேவா கோஷ் கோவிந்தா கோஷ் நீங்கள் மூணு பேரும் வந்து நித்யானந்த பிரபுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப்பாக இருங்க. ஹெல்ப்பாக இருந்தீங்கன்னா அவர் வெஸ்ட் பெங்காலில் பிரச்சாரம் பண்ணுவார், நான் அங்கே இருக்கேன் ஜெகநாத்பூரியில் இருக்கேன், அவர் வெஸ்ட் பெங்காலில் பிரச்சாரம் பண்ணுவார், நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க சொன்னோன்னே அதில் வந்து கோவிந்தா கோஷ் வந்து என்ன சொல்கிறார், இல்லை மகாபிரபு நான் அவங்க கூட இருக்கேன், வேணா அவங்க மாதவா கோஷும் ராசு கோஷும் அவங்க போவாங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன். ஏன்னா கோவிந்தா கோஷ் வந்து பிரம்மச்சாரியாக இருந்தார் ஸோ பிரம்மச்சாரியாக இருக்கிறப்ப அவர் வந்து அப்போ என்ன பண்ணிட்டாங்க, மாதவா கோஷும் வாசுதேவ கோஷும் நித்யானந்த பிரபு கூட வெஸ்ட் பெங்கால் போயிட்டாங்க பிரச்சாரம் பண்ணுறது. அப்போ கோவிந்தா கோஷ் வந்து சைத்தன்ய மகாபிரபு கூட இருந்தார், சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி ஆகிட்டார். இப்போ கோவிந்தா கோஷ் வந்து பிரம்மச்சாரியாக இருந்தார். அப்போ வந்து கோவிந்தா கோஷ் வந்து மகாபிரபு கூட இருந்து மகாபிரபு சேவை செஞ்சுக்கிட்டு பிரசாதம் இது பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தார். அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுனா, சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் சாப்பிட்ட பிறகு ஹரிதக்கி ஹரிதக்கி எனக்கு ஹரிதக்கி வேணும் ஹரிதக்கின்னுவாங்க. ஹரிதக்கினா தமிழில் கடுக்காயின்வாங்க, இங்கிலீஷில் எனக்கு தெரியல, கடுக்காயின்வாங்க. அந்த கடுக்காய் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீர்ணம் டைஜிஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட பொருள் டைஜிஸ் ஆகும் உடனே அதுக்கு அதுக்காக கடுக்காய் சாப்பிடுவாங்க. கடுக்காய் எனக்கு தெரியல இங்கிலீஷ் என்னென்ன, பட் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இங்கே இந்த மாதிரி சாப்பிட்றது குறவு, அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஜீரக தண்ணி மல்லி தண்ணி இதெல்லாம் இப்போ குடிக்கிறோம், அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறோம். முன்னெல்லாம் வந்து அந்த மாதிரி கடுக்காய் சாப்பிடுவாங்க, திப்பிளி சாப்பிடுவாங்க. திப்பிளிலாம் அது சம்திங் நல்ல ஒரு மெடிசன் மாரி, அது நாட்டு வைத்தியம் மாரி, அது பாட்டி வைத்தியம் நாட்டு வைத்தியம் அதெல்லாம் சாப்பிடுவோம் ரொம்ப. அது அப்போ தான் உடம்பு நல்லா ஹெல்த்தாக இருக்கும், ஆன்டிபாடிலாம் கூட இருக்கும். ஸோ கடுக்காய் சாப்பிடுவாங்க, அதான் ஹரிதாக்கி ஹரிதாக்கின்னு வார். யார் சைத்தன்யமாக இருக்கும். இப்போ கோவிந்த கோஷ் என்ன பண்ணுவார், மகாபிரபு ஹரிதாக்கி ஹரிதாக்கிங்கிறாரு, அதுக்கு கடுக்காய் கேட்குறாருன்னு சொல்லிட்டு கடுக்காய் நிறையா வாங்கிட்டு வந்து கொடுத்துடுவார். இப்போ மகாபிரபு சாப்பிட்டு ஓகே இதாக மறுநாள் வந்து அந்த மாதிரி திரும்பி சாப்பிட்டு ஹரிதாக்கி ஹரிதாக்கி அப்படின்னு கேட்பாரு, உடனே எடுத்து கொடுத்துருவார். அப்போ வந்து சைத்தன்ய மாமன் கேட்பாரு, கோவிந்தா கோஷ் நான் வந்து நேற்று ஹரிதாக்கி ஹரிதாக்கின்னு சொன்னோன்னே டைம் எடுத்துக்கிட்டு எங்கெங்கேயோ தேடிட்டு போய் எடுத்து வந்து ரொம்ப லேட்டாக கொடுத்தேன், இன்றைக்கி வந்து எதுக்கு வந்து நீ டக்குன்னு எடுத்து கொடுத்த, என்ன பண்ண, எப்படி கிடச்சிட்டு? அப்போ கோவிந்தா கோஷ் சொல்லுவார், இல்லை சைத்தன்யா மகாபிரபு இந்த மாதிரி நான் வந்து சேவிங் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்து வச்சுருந்தேன். சேர்த்து வச்சுருந்தியா பத்தியா, ஒரு பிரம்மச்சாரிக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. நீ இப்போ வந்து ஒரு கிரகஸ்தனாக ஆகிட்ட, ஃபேமிலி மேன் ஆகிட்ட, ஃபேமிலி மேன் தான் சேர்த்து வைப்பான், பிரம்மச்சாரி சேர்த்து வைக்க மாட்டான். பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் இன்னைக்கு இப்போ என்ன நொடி என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அமைதியாக இருந்துடணும். இந்த எடுத்து பேலன்ஸ் பண்ணி சேவிங் பண்ணி வைக்கிறது அது பிரம்மச்சாரி, அது பிரம்மச்சாரியுடைய குவாலிட்டி கிடையாது. ஸோ நான் சன்னியாசி, என் கூட இந்த மாதிரி ஒரு கிரகஸ்தனுடைய மைண்ட் செட் உள்ள ஹேபிட் உள்ள ஒரு அந்த பழக்கம் உள்ளவன் இருக்கக்கூடாது. நீ இப்போவே வெஸ்ட் பெங்கால் போயிட்டு ஒரு கிரகஸ்தன் ஆயிரு அப்படின்னு சைத்தன்யா மகாபிரபு சொல்லிட்டாரு. சைத்தன்யா மகாபிரபு சொன்னோடனே அவருக்கு இதாகிடுச்சு, ஏன்னா கோவிந்தா கோஷ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம், சாக்ஷாத் முழுமொத கடவுளே சொல்லிட்டாரு நம்மளுக்கு இருக்கிற அந்த, ஏன்னா நம்ம செய்கிற அனர்த்தங்கள் திருத்தங்கள் நம்மளுக்கு தெரியாது. நம்ம கண்ணாடியில் பார்க்கும் போதே நம்மளுக்கு இங்கே அழுக்கு இருக்கா இது இருக்கா இது இருக்கா. ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, நீ கருப்பாயிட்ட எதுபதி தாசுனாங்க, நான் கேட்டால் ஏன் கருப்பாயிட்டேன், ஊருக்கு போயிட்டு ரொம்ப கருப்பாயிட்டேன், எனக்கு தெரியல நான் கருப்பானது இதெல்லாம் சொல்கிறேன், ரொம்ப கருப்பாயிட்டியா, சென்னையில் அவ்வளோ வெயில் ஹாட்டாக இருந்துச்சா, எனக்கு தெரியல நார்மலாக தானே இருக்கேன், நான் நல்லா சோஃபாக தானே இருக்கேன், ஒயிட்டாக தானே இருக்கேன் வா அப்படின்லாம் சொன்னேன். இல்லை நீ பிளாக் ஆகிட்ட ரொம்ப கருப்பாக இருக்க கருப்பாக பயங்கரமாகிட்டேன் அப்படின்னு சரி சரி ரொம்ப குறைச்சிட்டு நான் வந்துட்டேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நான் கருப்பாயிட்டேன் எனக்கு தெரியல. அதுமாதிரி நம்ம இருக்கிற குற்றங்கள் நம்மளுக்கு தெரியாது மெத்துக்கொண்டு. அதுமாதிரி சைத்தன்யா மகாபிரபு கோவிந்தா கோஷி பண்ண அந்த ஹேபிட்டை அந்த இதுக்கு நீ இப்போவே போயிட்டு நித்யானந்த பிரபு கூட அனுப்பி அங்கே போய் ஹெல்ப் பண்ணி நீ கிரகஸ்தராய தத்தஸ்து. கோவிந்தா கோஷ் மறுபேச்சு பேசலை, உடனே போய் நீ அங்கே வேஸ்ட் பண்ண போனார், அங்கே நித்யானந்த பிரபு ஹெல்ப் பண்ணார், அதே சமயம் அவருக்கு கலையணமும் பண்ணார்.
கலைய பண்ணி கொஞ்ச நாள்லயே சென்று பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிகளும் பிள்ளைங்க மறைஞ்சிட்டாங்க, அது தவறிட்டாங்க. ஸோ அது மன உடைஞ்சி திரும்பி அவர் அப்படியே வந்து சைத்தன்ய மகாபுரு கூட அவர் வந்து திரும்பி வந்து இது பண்ணிட்டார், அந்த பகுசங்கர் வந்துட்டார். ஸோ இதெல்லாம் வந்து என்ன லீலை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மகாத்மாவுக்கு எப்போவுமே என்ன மாதிரி துன்பங்களும் என்ன மாதிரி இது வந்தாலும் அதை வந்து எடுத்து கொண்டு வந்து கரெக்டாக நிறுத்துறதுக்கு நம்ம பகவானுடைய அந்த நாம நம்மளை எப்பவுமே காப்பாற்றும். கோவிந்தா கோஷ் எப்பவுமே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை சொல்லி ஹரே கிருஷ்ண அது இந்த மகாமந்திரம் ஜப மூலியமாகவும் நாம சங்கீர்த்தன மூலமாக பண்ண பண்ண அவங்க இருக்கக்கூடிய அந்த பியூட்டி அந்த அந்த ஒரு குவாலிட்டி வந்து அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துச்சு. அவர் கிரகஸ்தர் ஆகிட்டோடனே அவர் ஃபால்டன் ஆகலையே, கம் பேக் டு ஸ்டேஜ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்தார் திரும்பி. சைத்தன்ய மகாபிரமியாக சொன்னார், அவருக்கு அந்த லீலை அவர் வந்து சுட்டி காமிச்சார் அந்த இதை அந்த ஹேபிட். பாரா நீ பிரம்மச்சாரியாக இருக்க, ஆனால் அவனுக்கு கிரகஸ்தருடைய ஹேபிட் உண்டு இருக்க, அந்த பழக்க வழக்கம் இருக்கு. ஸோ நீ இப்போ என்கிட்ட இருக்கக்கூடாது, நீ கலந்து அவர் தண்ணி தெளிச்சு விடல, நீ போ இப்படியே முடிச்சுக்கணும் விடலை. பகவான் கிருபை கருணை காமிச்சார், கருணை அவனுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எடுத்து காமிச்சார் சரியா. ஸோ இந்த கோவிந்தா கோஷ் அவருடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய அவருடைய பிரார்த்தனையும் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். ஸோ சைத்தன்யா மரபு ஆசைப்பட மாரி சைத்தன்ய சர்மத்தில் ஒரு விஷயம் சுலோகம் இருக்கு, யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ண உபாதாசி அவார அஷ்னாய குரு அன தார ஏ தேஷு. எங்கே போய் எந்த எந்த வில்லேஜ் வில்லேஜ் டோர் டு டோர் வீடுக்கு வீடு வாசல் எந்த வில்லேஜ் வில்லேஜ் டு வில்லேஜ் டு வில்லேஜ் எல்லா இதுலையும் என்னுடைய புகழையும் என்னுடைய நாம சங்கீர்த்தனமே பரப்பு பரப்புறவன் சிறந்த குருவாகவும் ஆகும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு அந்த சைத்தன்ய சர்மத்தில் அந்த இதில் படிக்கும்போது நம்மளுக்கு அவரை சொல்வார். ஸோ மகாபிரபுடைய அந்த லீலை மகாபிரபுடைய குணாதிசயம் மகாபிரபுடைய சயந்தி மகாமந்திரா அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒருத்தர் பறக்கிறப்ப ப்ரீச்சிங் பண்ணுறப்ப மகாபிரபுடைய கருணை மட்டும் இல்லை மகாபிரபுடைய சேர்ந்து இருந்த அனைத்து சாதுக்களும் இருந்த எல்லாருடைய வைஷ்ணவருடைய கருணை நமக்கு கிடைக்கும், கிடைக்கிறப்ப நம்மளுடைய பக்தி மேல்மேலும் உயர்த்துப்போம் சரியா. ஸ்ரீ கோவிந்தா கோஷ் திரியபவதிதிக்கு ஜாய் ஹரே கிருஷ்ணா ஹரிபோல். ஸோ எப்பயுமே நம்ம வந்து சததம் கீர்த்தயந்துமா ஜதந்தஸ்ச கீர்த்தவ்ரதஹ நாமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தயுக்த உபசதி. ஸோ மகாத்மா ஆல்வேஸ் சேண்டிங் எப்பயுமே பார்த்தீங்க கீர்த்தனம் பண்ணுவாங்க எப்பயுமே ஜதந்தஸ்ய முழுதும் முயன்று தீர்த்தவ்ரதஹ திடமான உறுதியுடன் வீட் தித்தமனேஷன் நாமஸ்யந்தஸ் வந்தனை செய்தபடி பக்தியா பக்தியுடன் நித்தியயுக்தா நித்தியமாக எடு பண்ணுவார் எப்பயுமே. அதுக்கு வந்து கட்டு இல்லை பொந்தேங் கிளாஸ்லாம் இல்லை, இதில் பக்தியில் மகாத்மா பொந்தேங் கிளாஸ்லாம் இல்லை. ஓ இன்னைக்கு எஸ்கியூஸ் டுடே ஓகேலா நோ சேஞ்சிங்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிலாம் இல்லை, அது எப்பயுமே செஞ்சு டன் பண்ணிடுவாங்க உபாசதி வழிபட்டி ஓகேவா. ஸோ கிருஷ்ணர் வந்து மகாத்மாவுடைய குவாலிட்டி சேண்டிங்கோடைய அந்த இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹூ இஸ் மகாத்மா, மகாத்மாவுடைய அந்த குவாலிட்டி என்ன, மகாத்மா என்ன டியூட்டி பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்கன்னு கிருஷ்ணர் கிருஷ்ணரே சந்திர கிருஷ்ணரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சரியா. ஸோ இதான் இன்றைக்கி ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் பகவத் சங்கீ கி ஜாய் கோபால் கிருஷ்ணா ப்ரோக்ராம் கி ஜாய் கௌர் பிரபண்டிய ஹரி ஹரிபோல். ஸோ இதோட ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம்.